ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஆண்டோ. அண்ட் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து எப்படி ஒரு ஃபைலை வந்து ஒரு இமேஜ்குள்ளே நம்ம வந்து மறைச்சி வைக்கலாம், அதாவது ஒழிச்சு வைக்கலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இப்போ என்னுடைய டெஸ்க்டாப்பில் வந்து நான் ரெண்டு ஃபைல்ஸ் வச்சுருக்கேன். ஒன்று இமேஜ் ஃபைல், என்னென்ன வந்து நோட் பேட் ஃபைல். ஸோ இந்த ஃபஸ்ட்டு அந்த இமேஜ் ஃபைலை நான் ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன். அதை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் விண்டோஸ் ஃபோட்டோ வியூவில் போகிறேன். ஸோ இந்த வியூ இந்த இமேஜ் தான், இது வந்து டிஃபால்ட்டாக நம்மளுக்கு விண்டோஸில் வர இமேஜ். ஓகே, அண்ட் ஒரு நோட் பேட் ஃபைல் இருக்குது, அதை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் அ சீக்ரெட் ஃபைல் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த நோட் பேட் ஃபைலில் தான் வந்து நான் வந்து இந்த இமேஜ் ஃபைலுக்குள்ளே நான் ஹைட் பண்ணி வைக்க போகிறேன், அதாவது மறைச்சி வைக்க போகிறேன். ஸோ அது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஒரு ஃபைலை வந்து ஒரு இமேஜ்குள்ளே மறைச்சி வைக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த இமேஜை வந்து ஃபஸ்ட் ரேராக கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னோடய இமேஜ் ஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரேராக மாற்றிடுறேன். ஜஸ்ட் கிளிக் ஓகே. அண்ட் இப்போ எனக்கு ரேர் ஃபைலாக கன்வெர்ட் ஆகிடுச்சு என்னுடைய இந்த நோட் பேட். ஸோ எனக்கு இந்த ஃபைல் இப்போ தேவையில்லை, அதனால் நான் அதனால் நான் இதை வந்து ரைட் கிளிக் பண்ணி டிலீட் பண்ணிடுறேன். அண்ட் இப்போ நம்ம டெஸ்க்டாப்பில் இருக்கிறது வந்து ஒரு இமேஜ் ஃபைல், ஒரு சீக்ரெட் அண்டர் ஸ்கோர் ஃபைல்னு இருக்குது. ஸோ இந்த ரேர் ஃபைலை தான் வந்து நான் வந்து இந்த இமேஜ் ஃபைலுக்குள்ளே நான் வந்து மறைச்சி வைக்க போகிறேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னுடைய கமாண்ட் லைன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஆல் ப்ரோக்ராம்ஸ் ஆக்சசரிஸ் கமாண்ட் லைன். ஓகே, அண்ட் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நான் வந்து என்னோடய டெஸ்க்டாப்புக்கு என்னோடய டேரக்டரியை நான் மாற்றிக்கிறேன். ஏன்னா என்னோடய டெஸ்க்டாப்பில் தான் இந்த ரெண்டு ஃபைல்ஸும் இருக்குது. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன், சிடி ஸ்பேஸ் விடுறேன். இந்த சிடிக்கு மீனிங் என்ன அப்படின்னா சேஞ்ச் டேரக்டரி அண்ட் டெஸ்க்டாப் அப்படி நான் டைப் பண்ணுறேன். ஸோ எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்னோடய டேரக்டரி வந்து டெஸ்க்டாப்புக்கு சேஞ்ச் ஆகிருக்கும். அண்ட் இப்போது என்ன பண்ணுறேன், காப்பி ஸ்பேஸ் ஸ்லாஷ் பி டைப் பண்ணுறேன், திரும்பி ஸ்பேஸ் விட்டுக்கிறேன். அண்ட் இப்போது என்னுடைய இமேஜ் ஃபைல் நேம் இமேஜ். ஸோ இந்த இமேஜ் இருக்கு இல்லையா, இதோடைய நேம் வந்து நான் இமேஜ்னு கொடுத்துருக்கேன், இமேஜ். அண்ட் முக்கியமாக இந்த இமேஜுடைய எக்ஸ்டென்ஷன், அதாவது இது என்ன டைப், ஜேபிஜி ஃபார்மேட்டா அப்படின்ற இது, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் வந்து இந்த இமேஜை ரைட் கிளிக் பண்ணி அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ்க்கு போகிறேன். பார்த்தீங்கன்னா டாட் ஜேபிஜின்னு இருக்குது. ஓகே, ஸோ இமேஜ் டாட் ஜேபிஜி அண்ட் ப்ளஸ் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா இந்த இமேஜ்குள்ளே தான் நான் இந்த ரேர் ஃபைலை ஒழிச்சு வைக்க போகிறேன். ஸோ அதுக்காக என்ன பண்ணிக்கிறேன், இந்த ரெண்டத்தையும் நான் வந்து ஃபஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். அதுதான் இந்த ப்ளஸ் ஆப்ரேட்டர். உங்களுக்கு நான் நார்மல் ப்ரோக்ராமிங் தெரிஞ்சிருந்தனா உங்களுக்கு புரியும், இந்த ப்ளஸ் ஆப்ரேட்டர் நார்மலாக கன்கானியேஷனுக்கு யூஸ் பண்ணுவோம், நம்ம நிறையா இதுக்கு யூஸ் பண்ணுவோம் ரெண்டு வேரியபிளை சேர்க்கறதுக்கு. ஸோ அதே மாதிரி தான் இதுவும். அண்ட் இப்போ இங்கே சீக்ரெட் ஃபைல், அண்ட் டாட் ஆர்ஏஆர். அண்ட் இதோட நம்மளது முடியல, ஸ்பேஸ் விட்டுட்டு இப்போது அந்த புது ஃபைலோட நேம், அதாவது இந்த ரெண்டத்தையும் சேர்த்து ஒரு ஃபைலை நம்ம உருவாக்குறோம். ஸோ அதோடைய நேம் நான் வந்து நியூ இமேஜ்னு கொடுத்துட்றேன். அண்ட் இதுக்கு ஃபார்ம் எக்ஸ்டென்ஷன் வந்து டாட் ஜேபிஜினே கொடுத்துட்றேன். அண்ட் இப்போ நான் இப்போ என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ என்டர் ப்ரெஸ் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நம்ம கொடுத்த அந்த ரெண்டு ஃபைலோடைய நேமும் வந்து கடைசியில் ஒன் ஃபைலு காப்பிடு அப்படின்னு வரும். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களோட டிஸ்டாப்பில் நியூ இமேஜ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர், ஐ மீன் ஒரு ஃபைல் கிரியேட் ஆகிருக்கும், ஒரு இமேஜ் கிரியேட் ஆகிருக்கும். இப்போ இந்த இமேஜை நீங்கள் நார்மலாக ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜை தான் நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். பட் ஆக்சுவலி இந்த இமேஜுக்குள்ளே நான் இந்த என்னுடைய கமாண்ட் லைனையும் நான் இப்போ க்ளோஸ் பண்ணிடுறேன். இந்த ரெண்டு ஃபைலையும் நான் இப்போ டெலீட் பண்ணிடுறேன். இப்போ இந்த ஒரு இமேஜ்லேருந்து நான் வந்து என்னுடைய அந்த ரேர் ஃபைலை எடுக்க போகிறேன். ஆக்சுவலி இது வந்து ஒரு இமேஜ் ஃபைலாக இருக்குது, இதை நான் நீங்கள் நார்மலாக ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு இமேஜாக ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ இந்த இமேஜுக்குள்ளே ஒளிஞ்சிட்டு இருக்க அந்த ஹிடன் ஃபைலை நான் எப்படி எடுத்துகிட்டு வர்றது, ஐ மீன் எப்படி நான் அதை ரிட்ரீவ் பண்ணுறது அப்படின்னா, ஜஸ்ட் இந்த இமேஜ் ஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் விண்ட்ரேர் கொடுங்க. பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்குள்ளே நம்மளுக்கு வந்து நம்மளுடைய சீக்ரெட் ஃபைல் இருக்கும். ஜஸ்ட் நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். திஸ் இஸ் சீக்ரெட் ஃபைல். ஸோ சிம்பிள். ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ஒரு உங்களுக்கு முக்கியமான ஃபைல்ஸை வந்து ஒரு இமேஜ்குள்ளே மறைச்சி வச்சுட்டு ஒரு அந்த ஃபைலை வந்து ஒரு இமேஜ் மாதிரி காமிக்கலாம். ஸோ இது வந்து நம்மளுடைய டேட்டாஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிம்பிள்.